வணக்கம். இன்றைய முக்கிய பதிவு என்னன்னு கேட்டிங்கனாக்கா உடல் ரீதியான மருத்துவ பதிவு தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உள்காய்ச்சல், அதாவது பார்த்திங்கனாக்கா உள்காய்ச்சல் உள் ஜுரம்னு சொல்லுவாங்க. வெளியிலலாம் கிளியராக இருக்கும், உள்ளே வந்து அணத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா வைரஸின் அறிகுறிகள் தான். ஏன்னா பார்த்திங்கனாக்கா சில பேருக்கு வந்து வெளிக்காய்ச்சல் உள்காய்ச்சல்னு சொல்லுவாங்க, உள் ஜுரம் உள் குளிர் ஜுரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா வைரஸோடைய அறிகுறி தான். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராம்பு 9 கிராம்பு எடுத்துக்கோங்க, 7 மிளகு எடுத்துக்கோங்க. 9 கிராம்பு 7 மிளகு வெத்தலையோட பாதி, இது நான் ஒரு ஆளுக்கு குடிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். வெத்தலையோட பாதி எடுத்து நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்க வச்ச பிறகு நம்ம காலையில் வெறும் வயிற்றில் ஈவினிங் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வந்தாலே எப்பேற்பட்ட குளிர் ஜுரமாக இருந்தாலும் உடனே போகிவிடும். இந்த காலத்தில் கண்டிப்பாக இதை எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஒருவேளை வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த ஜுரம் வருது அப்படின்னு கேட்டால் இல்லாதவங்களும் இதை எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா நம்மளோட நுரையீரலை வந்து பார்த்திங்கனாக்கா கொடுக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் நீர்த்தங்கு நிலை இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உடனே யூரின் வழியாக இந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் தள்ளிடும். இந்த மருத்துவம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மருத்துவம் எவ்வளோ அழகான நம்ம முன்னோர்களுக்கு சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, வெறும் கிராம்பு அதாவது லவங்கம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கிராம்புன்னு சொல்லுவாங்க, இந்த 9 லவங்கம் இல்லைன்னா கிராம்பு ப்ளஸ் நம்ம எடுத்துக்க வேண்டியது 7 மிளகு சரிங்களா, அதோட பாதி வெத்தலை. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஈஸியான ஒரு மெத்தட். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம இதை டெய்லி கூட எடுத்துக்கலாம், தவறில்லை. இதை வந்து கஷாயமாக காலையிலையும் ஈவினிங் எடுக்கும் பொழுது எப்பேற்பட்ட குளிர் ஜுரமும் நம்மளோட வைரஸ் ஜுரங்களும் கண்டிப்பாக அகன்றுவிடும். இது குளிர் ஜுரம் உள்ளுக்குள்ள பார்த்திங்கன்னா ஆடுவாங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே சரியாயிடும். இதை நார்மலாகவே எடுத்துக்கலாம், இதெல்லாம் இந்த சென்சேஷன் இருந்தால் தான் எடுத்துக்கலாமா அப்படி கிடையாது. இதெல்லாம் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த குழந்தைங்க மட்டும் கொடுக்க வேண்டாம், நம்ம வந்து ஒரு 4 வயசில் இருக்கிறவங்களை அத்தனை பேருக்குமே இதை கொடுக்கலாம். அதாவது ரொம்ப குழந்தையாக இருந்துச்சுனாக்கா நம்ம பாலாடையில் ஒரு பாலாடை கொடுக்கலாம், இது எந்த விதமான தீங்கும் கிடையாது. நுரையீரல் தீங்கியிருக்கும் சளி, நுரையீரல் தேங்கியிருக்கும் தண்ணி, நுரையீரல் ஒளிந்திருக்கும் வைரஸ், அது எப்பேற்பட்ட வைரஸாக இருந்தாலும் கண்டிப்பாக இது சரியாக்கிடும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெமெடி, வீட்டில் இருக்கிற ரெமெடி. இதை எல்லாருமே செய்யலாம். குளிர்காலம் ஆரம்பிச்சிட்டாலே நம்ம இதை எடுத்துக்கலாம். ஜுரம் ஆரம்பிக்கிறது வீட்டில் இருந்த நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னாக்கா இதை எல்லாருமே எடுத்துக்கலாம். நம்ம வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மெடிசன், வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சறைப்பட்டில் இருக்கக்கூடிய சாதாரண விஷயந்தான். ஆனால் இது தீர்க்கக்கூடிய வலி வேதனை, உடம்பு வலி, ஜாயிண்ட் பெயின், தலைவலி, ஜுரம், நீர் கோர்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அப்படி செகண்டில் தூக்கி எறியக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து. ரொம்ப சிம்பிளாக நம்மளை அஞ்சறைப்பட்டில் இருக்கக்கூடிய மருந்து. செஞ்சு பயன்பெறுங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.